Hi friends, welcome to our channel, My Lifestyle and Cooking. நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிடைக்கிற சத்துமாவை வச்சு ஒரு டேஸ்டியான புட்டிங் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம சேனல்லே நிறைய சத்துமாவு ரெசிபிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து நமக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ சத்துமாவும் சேர்த்துக்கலாம். நான் கவர்மெண்டில் கிடைக்கிற சத்துமாவு தான் சேர்த்துருக்கிறேன். கரெக்டாக 1 கப் வந்து சத்துமாவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்து பட்டர்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சத்துமாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதில் கரெக்டாக 1 கப் வந்து விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துருக்கிறேன். ஒரு பீட்ரு வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் வீக் வரதுறையும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் பீட்ரு இல்லைனா நீங்கள் வந்து விஸ்க் வச்சு கூட நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இட்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் தான் நான் புட்டிங் வந்து செட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பட்டரில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் சத்துமாவு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சத்துமாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து பேக்கரியில் போய் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறத விட நம்ம இந்த மாதிரி நம்ம கைகளாலே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சத்துமாவு வந்து பாக்ஸில் வந்து செட் பண்ணதுக்கப்புறமா இது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போது நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் நம்ம ஏற்கனவே விப் பண்ணி வச்சுருந்துடலாம் க்ரீம், அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு மேலே வந்து பூஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பூஸ்ட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே சத்துமாவு வந்து பட்டரில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 to 3 hours வந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 hoursக்கு அப்புறமா நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை வந்து இப்போ கட் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஒரு டெசர்ட் வந்து சத்துமாவில் ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.